ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து உங்களுக்கு வந்து தேர்தல் பணிக்காக வந்து அவசர வேலை வைப்பை அந்த அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ப்ளேஸ்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளர்க்கு டைபிஸ்ட் ஜூனியர் ரெஸ்டென்ட் இந்த மாதிரி கேட்டரிக்கெலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங்குமே இருக்குது தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற இதுவுமே இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு தேர்தல் பணியில் ஈடுபட அழைப்பு வந்து விட்டுருக்காங்க ஸோ திண்டுக்கல் இருந்து வந்திருக்கு ஒரு ஒரு மாவட்டமும் அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மார்ச் பதினேழு தான் வந்து ரிலீஸே பண்ணியிருக்காங்க சோ தேர்தல் பணிக்காக ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினரும் போலீசார் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அழைப்பு வந்து விட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி நீங்க வந்து போலீசார் இருந்தாலும் சரி முன்னாள் ராணுவத்தினர் இது எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் காவலர் கிடையாது அதுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு கல்லூரி மாணவர்களாக நீங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தா இதுக்கான ஃபோன் நம்பரும் பாருங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத கேட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அரசு நிர்ணயம் படி உங்களுக்கான சேலரியுமே உங்களுக்கு வந்து தரும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் டைபிஸ்ட் கிளர்க் இந்த மாதிரி கேட்டிருக்கலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சோ அதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துருந்தாங்க சோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு தேர்தல் பணி சுமையை சமாளிக்க பதினஞ்சாயிரம் ஊதியத்தில் இளநிலை உதவியாளர் டைபிஸ்ட் கிளர்க் இந்த மாதிரி கேட்டரிக்லாம் உங்களுக்கு வந்து கலெக்டர் நிரப்பிக்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வந்து அளிச்சிருந்தாங்க சோ உங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது இது கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த காவலர் கேட்டகரி மட்டும் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்லருந்து வரும் அந்த அந்த ஸோ சோ இந்த இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்க வந்து உங்க டிஸ்டிக்ல வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் நீங்க வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டு சோ அந்த ஜூனியர் ரெஸ்டென்ட் உங்களுக்கு கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு எல்லாம் இந்த கேட்டரிக்கலாம் வந்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்க கொடுப்பாங்க அந்த அந்த டிஸ்டிக்ல வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஸோ அங்கே நீங்க வந்து வாங்கியதுக்கு வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணும் கேட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது இருக்கும் உங்களுக்கு டைப்பிஸ்ட் உதவியாளர் இருக்கலாம் அதே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க நார்மலா உங்களுக்கு உதவியாளர் அலுவலக இருக்கலாம் வந்து ஒன்பதாயிரத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லிருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்துச்சுன்னா நீங்க அந்த டிஸ்டிக்ல போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க அங்கேயே கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர் இதே மாதிரி நீ வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வந்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்டர் ஆஃபீஸில் போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அந்த காவலர் கேட்டிங்க மட்டும் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வரும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்